எனக்கு நீ வழிப்படு. வழிப்படு என்றால் உண்மைக்கு உண்மையாக இஹ்லாசுடன் வழிப்படு. தக்குன் ரப்பானியன், நீ தெய்வீகமான மனிதனாக மாறிவிடுவாய். அதனால் தான் நான் உண்மையான முஸ்லிமாக இருந்து அல்லாஹுவின் நாவினால் பேசுகின்றேன் என்றால், நான் ஒன்றை பார்த்து நடக்கட்டும் என்று கூறுகின்ற பொழுது அது நடக்கின்றது. அதனால் தான் நான் பெரியார்களை பற்றி, ஒலிமார்களை பற்றி, சாலிஹீன்களை பற்றி பல நூற்றுக்கணக்கான கதைகளை நாங்கள் கேட்கிறோம், கராமத்துகளை கேட்கிறோம். இது உண்மையான இஹ்லாசுடன் குருபில் வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற ஒரு கிஃப்ட். எனவேதான் அவன் குன் என்கிறான், அது ஆகின்றது. ஏன் அவன் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான். அவன் இதில் வெற்றி கிடைக்கட்டும் என்றால் வெற்றி கிடைக்கின்றது. ஏன் அவ்வாறு சொல்லும் பொழுது அவன் சொல்லவில்லை, அந்த தெய்வீக மனிதன் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட நிலையை ஒருவன் அடைகின்ற பொழுது அங்கே ஏற்படுகின்ற சில அனுபவங்களை பற்றி சூஃபியாக்கள் எழுதுகின்றார்கள். சில நேரங்களிலே இப்படிப்பட்ட வழியிலே அவன் செல்கின்ற பொழுது அல்லாஹுவின் நெருக்கம் கூட கூட அந்த உலகத்திலே இருந்து, தெய்வீக உலகத்திலே இருந்து வருகின்ற விடயங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி சில நேரம் இந்த மனிதனுக்கு இல்லாமல் இருப்பதன் காரணத்தினால் மயங்கி விழுகின்றான். அவனைத்தான் நாங்கள் தசவுஃபிலே மஜிதூப் என்று கூறுகிறோம். மஜிதூப், புத்தியை இழந்து விடுகின்றான். ஏனென்றால் அந்த அங்கிருந்து வந்த அந்த காந்தத்தினால் ஈந்தப்பட்டு விட்டான். அதை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி இவனுக்கு இல்லை, அல்லது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இவனிடம் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் சென்றார்கள், அல்லாஹுவை தரிசித்தார்கள், அவனோடு நேரடியாக பேசினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்றார்கள். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் பார்க்க முடியாது, இல்லை நான் பார்க்க வேண்டும் என்றார்கள் மூசா நபி அவர்கள். அல்லாஹ் சொன்னான், அப்படி என்றால் அந்த மலையை பாருங்கள். அந்த மலை அது இருக்கின்ற இடத்திலே இருக்குமென்றால் என்னை நீங்கள் காண முடியும். அல்லாஹு தஆலா அந்த மலைக்கு தஜல்லியானான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நடந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டக் அவுட், உடனே விழுந்தார்கள், மயங்கி விழுந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திணறி விழுந்தார்கள். This is the difference between two souls. மூசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கள் ஒவ்வொருவருடைய மன அமைப்பும் டிஃபரெண்ட். ஒருவருக்கு உங்களது ஒரு 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 மிகவும் கவலைக்குரிய செய்தியை ஒருவர் வந்து கூறலாம். அதே போன்ற கவலைக்குரிய செய்தி ஒன்றை இன்னொருவருக்கும் ஒருவர் வந்து கூறலாம். இருவரின் ரியாக்ஷனும் சேமாக இருக்கப் போவதில்லை. உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் மரணித்து விட்டார் என்ற செய்தியை உங்களுக்கு கூறப்பட்டவுடன் உங்களை மறந்து நிலத்திலே விழுந்து அழுது புலம்பி கையையும் காலையும் அடிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதே செய்தியை கூறப்படும் பொழுது அதை அமைதியாக ஏற்று இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறிவிட்டு அமைதியாக அந்த மையத்தின் வீட்டிற்கு செல்பவர்களும் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய சைக்கலாஜிக்கல் கேப்பபிலிட்டிஸ் டிஃபரெண்ட். சிலர்களுக்கு தாங்க முடியும், சிலருக்கு தாங்க முடியாது. சிலருக்கு குழந்தைகளை பிரிந்து வெளிநாட்டிற்கு சென்று வாழ முடியும், சிலருக்கு முடியாது. எவ்வளவு சுகமான இன்பமான வசதியான தொழில்களை எல்லாம் துறந்து விட்டு பிள்ளைகளின் பிரிவை தாங்க முடியாது நாட்டிற்கு திரும்பி வந்தவர்கள் எத்தனை பேர். ஆனால் அவ்வாறு குழந்தைகள் இருந்தும், குழந்தைகளில் அன்பிருந்தும் அவர்களை விட்டு பிரிந்து வருடக்கணக்காக அவர்களை காணாமல் வெளிநாட்டிலே வாழ்ந்து வருபவர்கள் எத்தனை பேர். இவரும் ஒரு தந்தை, அவரும் ஒரு தந்தை, அவர்கள் இருவருக்கும் அன்பு இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொருவருடைய சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸ் அவ்வாறு. தசவுடைய வழியிலே இஸ்லாமிய வாழ்க்கை, தசவு என்பது நான் கூறியவாறு இஸ்லாமிய வாழ்க்கை முறை, இஸ்லாத்தை எவ்வாறு வாழ்வது, அந்த வாழ்க்கை முறையிலே ஒருவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுவின் வெளிப்பாடுகள் அவனை தாக்குகின்ற பொழுது ஒருவன் மயங்கி விழுகின்றான், ஒருவன் துணிந்து நிற்கின்றான். அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு மாபெரும் ஞானி இருந்தார். சில நேரங்களிலே அவர்
மஸ்தான் மஸ்தான் என்று சூஃபிகளுக்குள் மிகவும் அறியப்பட்ட ஒருவர். சில நேரங்களிலே 3 நாட்களுக்கு மேலாக அவர் ஒருவருடனும் கதைக்காது இவ்வாறு தலையை போட்டுக் கொண்டிருப்பார். அந்த நேரத்திலே அவர் பாரசீக மொழியிலே சில வசனங்களை சொல்லுவார். பாரசீக மொழி போன்று இருந்தாலும் அதற்கு கருத்தே இல்லை. ஆனால் ஜுனைதுல் பக்தாதி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவ்வாறான நிலையில் இருக்கவில்லை. ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் சொல்கின்றார்கள், சூஃபியாக்களின் தலைவர் என்று கருதப்படுபவர், அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கிடையிலே அதாவது சூஃபியாக்களுக்கு இடையிலே அபு யசீது மின்னா, இந்த தலையை குனிந்து கொண்டிருக்கின்ற அபு யசீது பிஸ்தாமி அவர்களை பற்றி கூறுகின்றார்கள், அபு யசீது மின்னா பிமன்சிலத்தி ஜிப்ரீல மினல் மலாயிகா, மலக்குகளில் ஜிப்ரீலுடைய இடம் எதுவோ அதுவே எங்களுக்கிடையில் அபு யசீதினுடைய இடம். ஒவ்வொருவரின் நிலைமைப்பாடு ஜெதிபுடைய நிலைமை. சில நேரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நபியாக பிறந்தவர்கள், அவர்கள் ஆலமுல் அர்வாஹில் வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை பற்றி மற்ற நபிமார்களிடம் ஒரு ஒரு ஓத் எடுத்திருக்கிறார். இவர் வருவார், இவர் வந்ததும் நீங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும் என்றது அல்லாஹுவிற்கு தெரியும். அவர்கள் வரும்பொழுது இவர்கள் ஒருவரும் இருக்க போவதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முக்கியத்துவம் இங்கே உணரப்படுகின்றது. அப்படிப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் வஹியை ரிசீவ் பண்ணுவதற்கென்று படைக்கப்பட்ட அவர்கள், வஹி வரும்பொழுது மயக்க நிலை ஒன்று பெரும்பாலும் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அவர்கள் ஒட்டகத்திலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது வகை வந்தால் அந்த ஒட்டகம் அவ்வாறு படுத்து விடுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மறந்த நிலையில் இருப்பார்கள். சற்று நேரத்தின் பின் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவ்வாறு அவர்கள் இருந்தால் எங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு வகை இறங்கி கொண்டிருக்கின்றது என்று. சில நேரங்களுக்கு பின் அவர்கள் தெளிவடைவார்கள். இது வகையை சுமப்பதற்கென்று படைக்கப்பட்டு அதற்காவினால் அல்லாஹுவினால் தயார் செய்யப்பட்ட, அல்லாஹுவினால் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய நிலை இவ்வாறு என்றால் வஹியை பெறுகின்ற பொழுது நம்மை போன்றவர்கள் அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது அல்லாஹுவின் ஏதோ ஒரு அருள் 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 டோர் நம்ம நமக்கு முன் திறக்கப்படும் பொழுது நமது நிலை எவ்வாறு இருக்கு? இந்த அபது திணறி அடிக்கிறான் பிறல்கிறான் என்று கூறுகின்ற பொழுது அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட நிலைமைகள் நாம் இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது வருகின்ற நிகழ்வுகள், தனிப்பட்ட அனுபவங்கள், அவைகளை சூஃபியாக்கள் அனலைஸ் பண்ணி இதன் நிலை என்ன, இது எவ்வாறு நடக்கின்றது, ஏன் நடக்கின்றது என்பதை பற்றி அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். இதை பார்த்தவுடன் இவர்கள் கூறுகின்றார்கள், இதா இஸ்லாமிய வாழ்க்கை முறை, திணறுவதும் விழுவதும். அவர்களுக்கு தெரியாது இது இஹ்லாஸை அடிப்படையாக வைத்து அல்லாஹ்வை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஏற்படுகின்ற அனுபவங்கள். அது தசவுஃப் அல்ல, தசவுஃபின் விளைவுகள். இஸ்லாமிய வாழ்க்கையின்படி ஒருவன் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் தான் ஒவ்வொருவனுக்கும் வேறுபட்டதாக இருக்கும். அதனால்தான் இவர்கள் நீங்கள் தசவுஃப் என்றால் இஹ்லாஸ் என்கின்றீர்கள், வர என்கின்றீர்கள், தக்வா என்கின்றீர்கள், இஸ்லாத்தை உண்மைக்கு உண்மையாக பின்பற்றுவது என்கிறீர்கள். அப்படி என்றால் தசவுஃப் புத்தகங்களை ஆழமாக படிக்கின்ற பொழுது அங்கே மஸ்தை பற்றியும் இப்படிப்பட்ட பிறலும் உருளும் நிலைகளை பற்றி எல்லாம் இலவா இருக்கின்றன. இது என்ன தசவுஃப், இது என்ன இஸ்லாம் என்று கேட்கின்றார்கள். அதன் காரணம் இதுதான், அதை பற்றி அறியாமை. This is not the essence of tasawwuf. These are the manifestations of that psychological change that is taking place in that Sufi self. The very foundation is to establish ikhlas. How to establish ikhlas? By remembering Allah subhanahu wa ta'ala. When you remember Allah subhanahu wa ta'ala, so many things happen. We have to remember Allah subhanahu wa ta'ala constantly, and we have to see. Qur'anai odum bolathu kuda sila sahabakkal mayangi viluvargal. சில சஹாபாக்கள் சாதாரணமாக ஓதிக்கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருவருடைய சைக்கோலஜிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படியாக மனிதர்களுக்குள்ளே இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் பாடசாலை மாணவர்களிடம் இருப்பது போன்று எல்லோருடையும் ஒவ்வொரு முஸ்லீமிடமும் ஒவ்வொரு வகையான தன்மை இருக்கிறது. அக்கார்டிங் டு ஹிஸ் இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஃபிட்னஸ், ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் வி கேன் சே.